இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப இருட்டிடுச்சு, இன்னைக்கு இந்த ஊர்ல தங்கிட்டு நாளைக்கு பயணத்தை தொடர்வோமா அப்படின்னு நெருப்பு துண்டு கேட்க, மத்த ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி அந்த ஊரோட மையத்துல இருந்த ஒரு தெருவிளக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அங்க பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க உட்கார்ந்து அந்த விளக்கு வெளிச்சத்துல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஊரோட மைய விளக்குங்கிறதுனால ரொம்ப உயரமா இருந்தது. ஆனா வேற வழி இல்ல, அந்த குட்டி பசங்களுக்கு மறுநாள் பரீட்சை. சட்டுன்னு எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அணையிற நிலையில இருக்கு. சின்ன பசங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. மொச்சையும் வைக்கோலும் நெருப்பு துண்ட ஏதாவது உதவ முடியுமான்னு கேட்கலான்னு பார்த்தா, நெருப்பு துண்டு எரிஞ்சு வெளிச்சம் கொடுக்கும் போது அதுக்கு சுடும், தங்களோட நண்பன் சூடு தாங்காதே, என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, நான் வெளிச்சம் தரேன், நான் வெறுமனே எரிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு சூடு கஷ்டமா இருக்கும். இந்த குட்டி பசங்களுக்கு என் வெளிச்சம் பயன்படணும்னா எனக்கு கஷ்டமா இருக்காது, மகிழ்ச்சி தான். நான் எரிஞ்சி சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவ்வளவு உயரத்துக்கு மேல நான் எப்படி போயிட்டு நெருப்ப பத்த வைக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தான் தேவதை வரம் தந்து இருக்காங்களே, நான் நீண்டு போறேன், என் மேல ஏறி வா சொல்லிட்டே வைக்கோல் நீளமாக நெருப்பு துண்டு மேல ஏறி போச்சு. மகிழ்ச்சியோட நெருப்பு துண்டு எரிஞ்சு அந்த பசங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து படிக்க சொன்னது. வைக்கோலும் மொச்சையும் நெருப்பு துண்டோட தியாகத்தை பார்த்து பிரமிச்சு போனாங்க. கதற கதற சூடுபட்டுகிட்டே மத்தவங்களுக்காக உயிரை கொடுத்த தங்களோட நண்பனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்போவும் தேவத எந்த ரூபத்திலாவது வந்து வரம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க யோசிச்ச நேரம், வானத்துல ஒரு வெளிச்சம், நிலா ஒளி அதிக பிரகாசமா இருந்தது. நிலாவில இருந்து வெளிவந்தது நிலவு தேவதை. நெருப்பு துண்டே, இந்த குழந்தைகள் என் ஒளியில் படிக்கட்டும், நீ உன் நெருப்பை அணைத்து உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள். உன் உதவும் குடத்தை பார்த்து நான் பிரமித்து போனேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி நெருப்பு துண்ட பார்த்தது. கடைசியா வரம் கிடைச்சாலும் தனக்கு மட்டும் தனக்கு வேண்டிய வரத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைச்ச நெருப்பு துண்டுக்கு ஏக மகிழ்ச்சி. வாயெல்லாம் பல்லாக, நிலவு தேவதையே, ஒளி தேவைப்படுவோருக்கும் நெருப்பு தேவைப்படுவோருக்கும் நான் எப்போதுமே உதவணும், ஆனா நெருப்போட சூடு எனக்கு தெரியக்கூடாது, அதே போல ஒரு முறை எரிஞ்சி சாம்பலாயிடக்கூடாது, பல பேருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கணும். நெருப்பு துண்டு கேட்ட வரத்தை கேட்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி. வரம் கிடைச்சதேன்னு தனக்காக எதுவும் கேட்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கேட்டதேன்னு ரொம்ப சந்தோஷம். உன் ஆசை நிறைவேறுகிறது, நிறைய பேருக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு நிலவு தேவதை மறைஞ்சு போச்சு. நண்பர்களோட சந்தோஷம் பல மடங்காகி போச்சு. ஆட்டம் பாட்டமா குதூகலமா இருந்தாங்க. இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பை குட்டீஸ்.